எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வெர்ஷன் 5.2 அதாவது ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம் மூவி அப்டேட்டோட தேர்ட் ஸ்னீக் பீக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமாக ஸ்பைடர்மேன் அப்டேட்டோட ஃபர்ஸ்ட் லுக் டீசரையும் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெய்லரில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு பிரேக் டவுனையும் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமாக ஸ்பைடர்மேன் அப்டேட்டில் நம்மளுக்கு யாருக்கெல்லாம் வந்து யூனிஃபார்ம் கிடைக்க போகுது, அண்ட் தென் புது கேரக்டர் யாரெல்லாம் வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனையும் அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதையும் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்னீக் பிக் 3 டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துடலாம். இந்த 3வது ஸ்னீக் பிக்கில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் எங்களுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து கிடச்சிருக்கு. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலமாக மின்சாரம் துண்டிப்பு வந்து ரொம்பவுமே வந்து அதிகரிச்சிருக்கு. இதனால் வந்து குடிமக்களும் வந்து ரொம்பவுமே வந்து அவதிப்பட்டுருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கான அறிகுறி கிடையாது. இது வந்து ஒரு எதிர்ச்சி நடக்கிற ஒரு விஷயமும் கிடையாது. ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. எதனால இந்த மின்சார துண்டிப்பு வந்து ஏற்படுது, ஒரு இமேஜும் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். அண்ட் தென் இந்த இமேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மின்சார கம்பத்தில் வந்து மின்சாரம் வந்து ரொம்பவுமே அதிகரித்து அந்த மின்சார பெட்டி வந்து வெடிக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்டுக்கில் 1964 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மின்சார பெட்டி வெடிக்கிறதாகட்டும், இந்த வீட்டில் 1964 கொடுக்குறதாகட்டும், இது ரெண்டுமே எதை வந்து குறிப்பிடுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்பைடர்மேன் காமிக்ஸ் அது கார்ட்டூன்ஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்துருந்தாலும் தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி யார் வந்து பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வேறு யாரும் இல்லை கைஸ், எலக்ட்ரோ தான். நம்மளுக்கு புது கேரக்டர் வந்து எலக்ட்ரோ இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. இது ரொம்பவுமே வந்து நல்ல விஷயம். நான் ரொம்பவுமே எக்ஸைட்டடாக இருக்கேன். கம்யூனிட்டிலையும் இது வந்து ரொம்பவுமே எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு கேரக்டர் தான். எதை வச்சு நான் வந்து இது எலக்ட்ரோன் தான் அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து காமிக்ஸ் அண்ட் கார்ட்டூன்ஸில் வந்து பார்த்துருந்தீங்கன்னா, அதில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ வந்து தன்னோட எலக்ட்ரிக் பவரை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, மின்சார கம்பங்கள் மூலமாகவும் மின்சார டிரான்ஸ்மிஷன் மூலமாகவும் வந்து அவர் வந்து எலக்ட்ரிக் பவர் வந்து இழுப்பார். அப்படி இழுக்கிறப்ப இது மாதிரியான அதிகப்படியான ஒரு கரண்ட் வந்து வெளிப்படும். அதை தான் வந்து இந்த இமேஜ்லேயும் காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 1964 எதை வந்து குறிப்பிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோ வந்து காமிக்ஸ் புக்கில் முதல் முறையாக அறிமுகமானது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, த அமேசிங் ஸ்பைடர்மேன் காமிக்ஸில் 1964 தான் வந்து அவர் வந்து அறிமுகமானார். அதுதான் வந்து அவங்க 1964 அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. இதை வச்சு தான் நான் வந்து கன்ஃபார்மாக சொல்கிறேன், நம்மளுக்கு வந்து எலக்ட்ரோ வந்து புது கேரக்டராக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த இமேஜ் கீழே வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஏதாச்சும் வந்து துப்பு கிடைக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமாக நம்ம எந்த ஒரு மோசமான விஷயத்துக்கும் வந்து தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம வந்து ஸ்னீக் பிக் 3 பார்த்தாச்சு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லுக் டீசர் பார்த்துடலாம். அதுக்கப்புறமாக நான் வந்து அதை உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணுறேன். இந்த டீசர் ரொம்பவுமே அற்புதமாக இருந்துச்சு. ஒரு மார்வல் ஃபியூச்சர் ஃபைட்டை நம்ம பெருமையாகவே சொல்லிக்கலாம். மார்வல் ஃபியூச்சர் ஃபைட் தான் அந்த பெஸ்ட் மொபைல் கேம்னு, ஏன்னா எல்லா கேம்ஸோட நம்ம கேம்ஸ் தான் கிராஃபிக்ஸும் சரி கேம் பிளேயும் செமையாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து நம்ம மார்வல் ஃபியூச்சர் ஃபைட் டீசரோட கிளிப்பிங்ஸ் மட்டும் வந்து பிரேக் டவுன் பார்த்துடலாம். வெல், ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்பைடர்மேன் வந்து வெப்பில் வந்து பறக்கிறாரு, அதுக்கு பின்னாடி வந்து மிஸ்டீரியோ வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராரு. ஸ்பைடர்மேன் லுக் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் மிஸ்டீரியோ லுக்கும் செமையாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஸ்பைடர்மேனோட ஒரு ஸ்கில்லை வந்து காமிச்சிருக்காங்க. அந்த ஸ்கில் என்னங்கிறத பார்த்துடலாம். நம்ம ஸ்பைடர்மேன் வந்து ஒரு வெப் விட்டு ஒரு அயன் பில்லரை வந்து தரையில் அடிக்கிறாரு. அடிச்சுட்டு அதை சுற்றிக்கிட்டே வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கில் கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலேயே ரொம்பவுமே ஒரு அற்புதமான ஒரு ஸ்கில்லாக தெரியுது. அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேனோட டயர் 3 ஸ்கில்லையும் இதில் வந்து காமிச்சிருக்காங்க. இது வந்து பார்க்குறப்ப நம்மளுக்கு இப்போ இருக்கிற ஸ்பைடர்மேன் டயர் 3 ஸ்கில் மாதிரி தான் அனிமேஷன்ஸ் இருக்குது. பட் என்ன தான் வந்து அதே மாதிரியான டயர் 3 ஸ்கில் இருந்தாலும் கண்டிப்பாகவே ஒரு டேமேஜ் வைஸ் ரொம்பவுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. நம்ம நம்பலாம், இம்ப்ரூவ் பண்ணணும், அதுதான் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறதும். அதுக்கப்புறம் மிஸ்டீரியோட ஒரு ஸ்கில்லையும் வந்து காமிச்சிருக்காங்க. அவர் வந்து ஒரு
லேசர் மாதிரி ஒரு இது பண்ணிவிட்டு அப்படியே ஒரு புகை பச்சை புகையில் வந்து அவர் வந்து பறந்துக்கிட்டே வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட் லுக் டீசரில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் மார்வல் அஃபிஷியல் வெப்சைட்டில் மார்வல் ஃபியூச்சர் ஃபைட்டில் நம்மளுக்கு ஸ்பைடர்மேன் அப்டேட்டில் எந்தெந்த கேரக்டர்ஸ்க்கெலாம் வந்து யூனிஃபார்ம் கிடைக்க போகுது, எந்த மாதிரியான புது கேரக்டர்ஸ்லாம் வந்து வரப்போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர்மேனுக்கு வந்து ஹைப்ரிட் சூட் அண்டு ஸ்டெல்த் சூட் வந்து கிடைக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹைப்ரிட் சூட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்பைடர்மேனோட கிளாசிக் யூனிஃபார்ம் அதாவது ரெட் அண்ட் ப்ளூ யூனிஃபார்மையும் ஸ்டெல்த் சூட் ரெண்டுத்தையும் வந்து அவர் இணைச்சி ஒரு புது சூட்டை உருவாக்குவார். அதுதான் வந்து ஹைப்ரிட் சூட். மிஸ்டீரியோக்கும் வந்து மூவி யூனிஃபார்ம் வந்து கிடைக்க போகிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயமும் வந்து அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹைட்ரோமேன் அண்ட் மோல்டன் மேனையும் வந்து புது கேரக்டராக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க இந்த அப்டேட்டில். உண்மையிலேயே ரொம்பவுமே அசத்தலான விஷயம். பட் இதை வந்து ஒரு மூவி யூனிஃபார்ம் வந்து கொடுக்க மாட்டாங்க, பட் இதை வந்து ஒரு காமிக்ஸ் லுக்கில் இருக்க ஒரு கேரக்டர் தான் வந்து புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அப்படி தான் நான் நம்புகிறேன், பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் இந்த அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனில் நம்மளுக்கு நிக் ஃபியூரி யூனிஃபார்ம் வந்து கிடைக்க போகிறது வந்து அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணலை. பட் கன்ஃபார்ம் பண்ணலனாலும் நம்ம இது பட் இதில் வந்து கன்ஃபார்ம் பண்ணலனாலும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லை, மரியா ஹில் வந்து புது கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியும் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது. பட் அதுவும் வந்து இதில் வந்து கன்ஃபார்ம் பண்ணலை. அதனால நம்மளுக்கு நிக் ஃபியூரி புது யூனிஃபார்ம் அண்டு மரியா ஹில் புது கேரக்டராக வந்து இருக்காதான்னு கேட்டிங்கன்னா அதை வந்து நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இதை நம்பியும் வந்து நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எலக்ட்ரோ வந்து புது கேரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதில் மென்ஷன் பண்ணலை. அதனால் இதில் மென்ஷன் பண்ணலைனாலும் அதை வந்து புது கேரக்டராக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அதனால் நம்மளுக்கு மரியா ஹெல் அண்ட் நிக் ஃபியூரியா வந்து எதிர்பார்க்கலாம், பட் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இது வரைக்கும் இருக்கிற இன்ஃபர்மேஷன் மூலமாக நம்மளுக்கு ஸ்பைடர்மேன் மிஸ்டீரியோ இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து புது யூனிஃபார்ம் வந்து கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு மோல்டன் மேன், ஹைட்ரோமேன், அதுக்கப்புறமாக எலக்ட்ரோ, இந்த மூணு கேரக்டரும் புது கேரக்டராக வந்து நம்மளுக்கு கிடைக்க போகுது. ரொம்ப இதில் ரொம்பவுமே எக்ஸைட்டடான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரோமேனோட ஸ்கில்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது வரைக்கும் நம்ம கேமில் இருக்க எந்த கேரக்டர்ஸ்க்குமே வந்து ஒரு வாட்டர் டைப் பவர் வந்து யாருக்குமே இல்லை. அந்த மாதிரியான ஸ்கில்ஸுமே யாருக்குமே வந்து வாட்டர் டைப் கேரக்டர் வந்து யாருமே கிடையாது. ஹைட்ரோ தான் முதல் முறையாக நம்மளுக்கு வாட்டர் டைப்பு உள்ள ஸ்கில்லாக வந்து இருக்க போது. உண்மையிலேயே ரொம்பவுமே எந்த மாதிரியான ஸ்கில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவுமே வந்து எக்ஸைட்டடாக எதிர்பார்த்துட்ருக்கேன். நீங்கள் எல்லாருக்குமே வந்து எல்லாருமே ஒரு சந்தேகம் வரும், இந்த மூணு கேரக்டரும் ஃப்ரீ கேரக்டராக இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோமேன், மோல்டன் மேன் இந்த ரெண்டு கேரக்டருமே வந்து ஃப்ரீ கேரக்டர் தான் இருக்கும் அப்படி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன். அதுக்கப்புறம் எலக்ட்ரோ வந்து கண்டிப்பாகவே வந்து ஒரு பேவால் கேரக்டர் தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோ வந்து ரொம்பவுமே ஒரு மெயினான வில்லனாக இருந்து அவர் வந்து ஸ்பைடர்மேன் காமிக்ஸில் இருந்திருக்காரு. அதனால் எலக்ட்ரோ வந்து பேவால் கேரக்டராக இருக்கிறதுக்கு ரொம்பவுமே அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த அப்டேட்டில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்கா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து ப்ரீ அப்டேட் ஈவெண்ட்டுக்கான இன்ஃபர்மேஷன்ஸும் அதுக்கப்புறம் கம்யூனிட்டி ஈவெண்ட்டையும் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் மார்னிங்கில். அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் பாருங்கள். அதுக்கான லிங்க்கை வந்து நான் வீடியோ கடைசியில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் ஸ்னீக் பிக் 2 மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் மறக்காமல் பாருங்கள். அதையும் வந்து வீடியோ கடைசியில் வந்து சேர்த்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என்னை ஃபேஸ்புக், ட்விட்டரில் கூட ஃபாலோ பண்ணலாம். அதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களை எல்லாரையும் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி.